தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மனுக்கள் பெறப்படும் என அறிவிப்பு. வேட்புமனுக்கான விண்ணப்ப படிவங்களை ஆன்லைன் மூலமாக பெறலாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். புதுச்சேரியில் 1 முதல் 9 வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு. கோடி பகுதியில் பெய்த கோடை மழை. மாம்பிஞ்சுகளுக்கு நீர் சத்து கிடைத்துள்ளதால் விளைச்சல் அதிகரிக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி. அகமதாபாத்தில் இன்று இங்கிலாந்து இந்தியா இடையேயான முதல் T20 போட்டி. இந்திய வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. மேலும் சில முக்கிய செய்திகள். குஜராத் மாநிலத்தின் சபர்மதி ஆசிரமத்தில் இன்று நடக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை தொடங்கி வைக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தேர்தல் செலவின பார்வையாளர்கள் 118 பேர் இன்று தமிழகம் வர உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவின் நாக்பூரில் கொரோனா பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து அங்கு 7 நாட்களுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள INS கரஞ்ச் நீர்மூழ்கி கப்பல் தனது செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது. கோடங்குளத்தில் 1000 மெகாவாட் திறனுடைய 5வது மற்றும் 6வது அணு உலைகளை 6 ஆண்டுகளில் கட்டி முடிக்க மத்திய அரசு திட்டம். பிரம்மபுத்திரா நதியில் இந்த ஆண்டே அணை கட்டும் பணிகளை சீனா தொடங்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. போலியான சலுகைகள் வழங்கிய சுமார் 184 சீன இணையதளங்களுக்கு சவுதி அரசு தடை விதித்துள்ளது. இங்கிலாந்து அரச குடும்பத்தினர் மீதான நிரவரி குற்றச்சாட்டை இளவரசர் வில்லியம் மறுத்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவராக தாமஸ் பேஜ் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோருக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. காலை 11 மணிக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும். இந்நிலையில் தேர்தல் அலுவலகத்திற்கு சென்று வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறது. அதில் விருப்பமனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்கள் தங்களுடன் 2 நபர்களை மட்டுமே அழைத்து வர வேண்டும், முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேட்புமனு தாக்கல் நடைபெறாது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பம் பெறலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆன்லைனில் வேட்புமனு கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பங்களை பெறலாம் என தெரிவித்தார். தமிழக தேர்தலை கண்காணிக்க 118 செலவின பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சத்யபிரதா சாஹூ காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என கூறினார். மேலும் இருவர் மட்டுமே வேட்புமனு தாக்கலுக்கு வர வேண்டும் என்றும், தேர்தல் பாதுகாப்பிற்காக இதுவரை 65 கம்பெனி துணை ராணுவ படைகள் தமிழகம் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான அரசு அலுவலகங்கள் தயார் நிலையில் உள்ளன. வேட்புமனுக்கள் பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள், வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம், காத்திருக்கும் இடம் உள்ளிட்டவை தயார் நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. அந்த வகையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் அலுவலகம் தயார் நிலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை அனைவரும் ஆல் பாஸ் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழக அரசின் விதிமுறைகளை பின்பற்றி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 10 மற்றும் 11 வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற ஏப்ரல் 1 தேதி முதல் 1 9 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திமுக கூட்டணியில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் போட்டியிடப் போகும் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான ஒப்பந்தம் நேற்று இரவில் கையெழுத்தானது. அதன்படி திருப்பரங்குன்றம், கந்தர்வகோட்டை, திண்டுக்கல், கோவில்பட்டி, அரூர், கீழ்வேலூர் ஆகிய தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 25 தொகுதிகளின் பட்டியல் நேற்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி பொன்னேரி, ஸ்ரீபெரும்புதூர், சோளிங்கர், ஊத்தங்கரை, ஓமலூர், மேலூர், சிவகாசி, திருவைகுண்டம், கிள்ளியூர், ஈரோடு கிழக்கு, உதகமண்டலம், கோவை தெற்கு, காரைக்குடி, குளச்சல் உள்ளிட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்டுக்கோட்டை, திருவிக்காநகர், ஈரோடு கிழக்கு, லால்குடி, தூத்துக்குடி, கிள்ளியூர் தொகுதிகள் தமாகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமாகவின் சைக்கிள் சின்னம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளதால் 6 தொகுதிகளிலும் தமாக வேட்பாளர்கள் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் தொகுதி பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவுடன் 6 தொகுதிகளை இறுதி செய்வது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் உடன்பாடு ஏற்பட்டு தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 6 தொகுதிகள் குறித்த பட்டியலை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டார். வானூர், காட்டுமன்னார்கோவில், செய்யூர், அரக்கோணம், நாகை, திருப்போரூர் ஆகிய தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கூட்டணி தலைமையிலான கட்சிகளுடன் தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய புதுச்சேரியில் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும், திமுக 13 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 தொகுதியிலும் போட்டியிடுகின்றன. 2016 சட்டமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது. அந்த தேர்தலை ஒப்பிடுகையில் தற்போது காங்கிரஸ் 6 தொகுதிகள் குறைவாக போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக 14 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் மேலிட பொறுப்பாளர்கள் நிர்மல்குமார் சுரானா, ராஜு சந்திரசேகர், மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் மேக்வால், பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் உள்ளிட்டோர் நேர்காணல் நடத்தினர். புதுச்சேரியில் தேமுதிக தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தேமுதிக மாநில செயலாளர் விபிபி வேலு பேட்டியளித்தார். அதில், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் தேமுதிக தனித்து போட்டியிட உள்ளதாகவும், மேலும் 2006 தேர்தலை விஜயகாந்த் தலைமையில் சந்தித்தது போல 2021 தேர்தலையும் அவர் தலைமையில் சந்தித்து போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார்.
சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த இந்திரா நகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து பழைய இரும்பு கடை நடத்தி வருகின்றனர். கடைகளிலிருந்து தேவையில்லாத பிளாஸ்டிக் கழிவுகளை குடியிருப்பு பகுதிகளில் கொட்டி செல்கின்றனர். கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளில் காணப்படும் இரும்பு துண்டுகளை எடுப்பதற்காக சமூக விரோதிகள் பற்ற வைத்த தீ மளமளவென எரிய கருமலை கூடல் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வெளியேறிய கரும்புகை காரணமாக மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து சிவாலயங்களிலும் 4 கால பூஜைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தஞ்சை பெரிய கோவிலில் சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். திருப்பரங்குன்றத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பால் சூனை கண்ட சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. ருத்ராட்சையினால் ஆன நாகாபரண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சிவபெருமான் அருள்பாலித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவஸ்தலங்களிலும் நடைபெற்ற சிவராத்திரி சிறப்பு பூஜைகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதல் T20 போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து அணி இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 4 டெஸ்ட், 5 T20, 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியா கைப்பற்றிய நிலையில் இன்று முதல் T20 போட்டி நடைபெறுகிறது. கோலி தலைமையிலான இந்திய அணியில் ரோஹித் சர்மா, KL ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், சஹல், நவ்தீப் சைனி, புவனேஸ்வர் குமார் அல்லது தீபக் சஹர் களம் இறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெஸ்ட் தொடரை இழந்த வருத்தத்தில் இருக்கும் இங்கிலாந்து வீரர்கள் T20 தொடரில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் கடுமையாக பயிற்சி செய்து வருகின்றனர். இன்றைக்கு ஒசூரை இரண்டாக பிரிந்திருக்கிறது. வடக்கு ஒசூர் தெற்கு ஒசூராக கொண்டிருக்கின்றது. தெற்கு இருக்கக்கூடியவர்கள் வடக்கு வர முடியல, வடக்கு இருக்கக்கூடிய தெற்கு போக முடியாத நிலை. இன்றைக்கு சாலைகள் சிறுகி அந்த சாலைகளை செல்ல முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. சாலைகள் கூட சீராக இல்லை. ஆட்டோவில் செல்வது என்பது கூட மிக சிரமமான ஒரு விஷயமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஷேர் ஆட் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இது. அதே போல் மக்கள் இன்றைக்கு சென்னை செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாட்களாக இன்றைக்கு ஒரு பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரயில்வே துறையை வந்து தனியாக இங்கிருந்து ஓசூரிலிருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் தனி ட்ராக் அமைத்து ரயிலை விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஓசூர் மாநகரமானது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறைந்த மிகப்பெரிய அதிக அளவில் மக்கள் தொகை வசிக்கின்ற ஒரு பகுதியாகும். இந்த பகுதியிலே பல்வேறு இனத்தரப்பு மக்கள் பல்வேறு நாட்டினர் வசித்து வருகிறார்கள். இந்த பகுதியில் படித்த இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த பகுதியிலே மூடப்பட்டிருக்கின்ற பல்வேறு தொழிற்சாலைகளை திறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஏராளமான மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இன்றைக்கு தண்ணீரை பொறுத்த வரைக்கும் ஓசூர் இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் அதே போல் இருக்கக்கூடிய சூளகிரி வட்டங்களுக்கு திருப்பி விடலாம். ஆனால் இந்த தண்ணீர் இங்கே பயன்படுறதே இல்லை. எல்லா தண்ணீரும் நேராக கிருஷ்ணகிரி அணைக்கு தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாயம் என்று இன்றைக்கு குறிப்பாக இந்த வருடம் மிக மிக குறைவான மழை தான் இந்த பகுதியில் பெய்திருக்கு. அதனால் தண்ணீர் என்பதே இல்லை, நிலத்தடி நீர் ரொம்ப சுருங்கி போச்சு. விவசாயம் செய்வதற்கே இன்றைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கின்றார்கள். மதுரை மாவட்டம் அழகர்கோவில் அருகே உள்ள புலிப்பட்டி கிராமத்தில் மதன் என்பவர் தன்னுடைய நிலத்தில் பயிரிடப்பட்ட நெற்கதிர்களை அறுவடை செய்துள்ள நிலையில் தனது வளர்ப்பு யானையான சுமதியை போரடிக்கும் பணியில் ஈடுபடுத்தியுள்ளார். மதன் குடும்பத்தினர் 4 தலைமுறைகளாக யானைகளை வளர்த்து வரும் நிலையில் கடந்த காலங்களில் யானைகளை வைத்து போரடித்த நிகழ்வுகளை மீண்டும் நினைவுகூரும் வகையிலும் தனது யானைக்கும் பயிற்சி அளிக்கும் வகையிலும் கடந்த சில ஆண்டுகளாகவே நெல் அறுவடை பணிகளின் போது வளர்ப்பு யானையை பயன்படுத்தி போரடித்து வருவதாக தெரிவித்துள்ளார். இதனை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர்.
வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேர்தலில் 100% வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டுமென வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அரியலூர் நிர்மலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 100% வாக்களிப்போம் எனவும் தேர்தல் தேதி வடிவத்தில் அமர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் நேர்மையாக சிந்தித்து வாக்களிப்போம் என அரியலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்கப்பட்டவர்கள், வாக்காளர் அடையாள அட்டையில் மாற்றம் செய்தவர்கள் ஆகிய அனைவரும் மார்ச் 13-14 நடைபெறும் சிறப்பு முகாமில் அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 6 நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இந்நிலையில் மதுரை மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் சுயேட்சை வேட்பாளர்கள் அரசியல் கட்சியினர் ஆர்வமுடன் வேட்புமனுக்களை வாங்கி சென்றனர். வேட்புமனு தாக்கல் செய்யும் வேட்பாளர் தன்னுடன் 2 மட்டுமே அழைத்து வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அலுவலகத்தை சுற்றி தடுப்புகள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தச்சூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தச்சூர் நீலமங்கலம் குன்னத்தூர் உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த 100+ பெண்களும் ஆண்களும் தச்சூர் செங்கல்பட்டு சாலையில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கருப்பு கொடி ஏந்தி அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த கல்குவாரியால் காற்று மாசு அதிகரிக்கும், நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என அதனால் அரசு அதிகாரிகள் மெத்தனம் காட்டாமல் கல்குவாரியை உடனே மூட கோரி அப்பகுதி வாழ் கிராம மக்கள் குற்றச்சாட்டை வைக்கின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த இந்திரா நகர் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான இடங்களை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து பழைய இரும்பு கடை நடத்தி வருகின்றனர். கடைகளில் இருந்து தேவையில்லாத பிளாஸ்டிக் கழிவுகளை குடியிருப்பு பகுதிகளில் கொட்டி செல்கின்றனர். கொட்டப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளில் காணப்படும் இரும்பு துண்டுகளை எடுப்பதற்காக சமூக விரோதிகள் பற்ற வைத்த தீ மளமளவென எரிய கருமலை கூடல் தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வெளியேறிய கரும்புகை காரணமாக மேட்டூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மீது தேர்தல் ஆணையர் வழக்கு பதிவு செய்யக்கோரி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராமசுப்பிரமணியன் புகார் மனு அளித்துள்ளார். மார்ச் 9 மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசியபோது திமுக தலைவரை பற்றி அவதூறாக பேசியதாகவும் ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதற்காக தேர்தல் ஆணையம் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மனுவில் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் என்ற பெயரில் அரசு பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வழக்கமாக மதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை செல்வதற்காக சாதாரண அரசு பேருந்துகளில் 37 பாயிண்ட் டு பாயிண்ட் என்று அழைக்கப்படும் தொலைதூர பேருந்துகளில் 47 வசூலிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டைக்கு செல்லும் சாதாரண அரசு பேருந்தில் 55 வசூலிக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் தென் மாவட்டங்களில் மாசி சிவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு மாசி சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியை சுற்றியுள்ள 50+ குல தெய்வங்களை வழிபட தென் மாவட்டங்களிலிருந்து சுமார் 1000+ மக்கள் 100+ வாகனங்களில் உசிலம்பட்டி பகுதிக்கு வருகை தந்தனர். இதனால் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் மாவட்டங்களை இணைக்கும் மையப்பகுதியாக உள்ள உசிலம்பட்டி பகுதியில் சுமார் 8 மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 5 தூரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். தேனி மாவட்டம் கம்பம் சிக்னல் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு கம்பத்திலிருந்து புதுப்பட்டி, காமைய கவுண்டன்பட்டி உள்ளிட்ட 5 குடிநீர் செல்லும் ராட்சத குழாய் உடைப்பு ஏற்பட்டது. இந்த உடைப்பை சரி செய்யவும் அருகில் உள்ள பாலத்தை சீரமைக்கவும் பணிகள் நடைபெற்றன.
சீரமைப்பு பணிகள் முடிந்த மூன்றே நாளில் ராட்சத குழாயில் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணானது. தேனி குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் செங்கல்பட்டு அருகே திருப்போரூர் கூட்டு சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செங்கல்பட்டு நகரத்தில் உள்ள ஏடிஎம் வங்கியில் பணம் நிரப்ப வந்த இரண்டு வாகனங்களை மறித்து சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வாகனங்களில் கொண்டு வந்த பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டு வாகனங்களையும் செங்கல்பட்டு வட்டாட்சியர் அலுவலகம் கொண்டு வரப்பட்டு 1,08,00,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் தமிழக இளைஞர் அரசியல் முற்போக்கு கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் முனிஸ் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முனிஸ், அரியர் விவகாரத்தில் சுமார் 23,00,000 மாணவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும், எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கப்பட்ட ஆல் பாஸ் முதல்வர் பட்டத்தை திரும்பப் பெறுவதாகவும் கூறினார். மேலும் தமிழக மக்களின் நலன் கருதி தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மணிகண்டனுக்கு தொகுதி ஒதுக்கப்படும் என அவரது ஆதரவாளர்கள் காத்திருந்த நிலையில் ராமநாதபுரம் தொகுதியை தனது கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக தலைமை ஒதுக்கியது. இதனால் ஆத்திரமடைந்த ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்டனின் ஆதரவாளர்கள் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் பேருந்து நிலையத்தில் ராமநாதபுரம் தொகுதியை மணிகண்டனுக்கு ஒதுக்கப்படாததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பாம்பன் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். கேமில் வந்து நான் விளையாண்ட வரைக்கும் நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து விளையாடுவோம். 8 மெயின் வருவாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்தது இல்லை யாரும் விளையாடி. மொத்தம் 11 நினைக்கிறேன். இல்லைன்னு தெரியாதுங்க, அதை படிச்சு முளைக்கிறீங்க. அந்த பக்கம் 11 பேர், அந்த பக்கம் 11 பேர் வந்துட்டேன். ரொம்பலாச்சு. 7 I think so 9 11 நான் வீடுங்க தெரிஞ்சது கூட தெரியாது. இப்படியும் ஒரு 40-50. மொத்தம் 12 பேர். 7 பிளேயர் மெயின் பிளேயர் விளையாடுவாங்க. 7 பேர் விளையாடுவாங்க ஒரு டீமில். 12 பேர்னு நினைக்கிறேன். ஆ, திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்களிப்பின் அவசியத்தை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக வண்ணமிகு கோலப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவிகள் வாக்களிப்பின் அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விதவிதமான வண்ணக் கோலமிட்டு அசத்தினார்கள். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக வளரும் குழந்தைகளுக்கு வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தி மாணவ மாணவிகளை ஊக்குவித்து வரும் பள்ளி ஆசிரியர்களுக்கு வருவாய்த்துறையினர் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மதுரை வழியாக கன்னியாகுமரி, கொல்கத்தா, ஹவுரா ரயில் நிலையங்களுக்கு இடையே வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி கன்னியாகுமரி ஹவுரா வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கன்னியாகுமரியில் இருந்து சனிக்கிழமைகளில் அதிகாலை 5:30 புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை 11:55 ஹவுரா சென்று சேரும். அதேபோல மறுமார்க்கத்தில் ஹவுரா கன்னியாகுமரி வாராந்திர விரைவு சிறப்பு ரயில் ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை திங்கட்கிழமைகளில் ஹவுராவிலிருந்து மாலை 4:15 புறப்பட்டு புதன்கிழமைகளில் காலை 10:50 கன்னியாகுமரி வந்து சேரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் தங்களது வாகனத்தை 100 மீட்டருக்கு அப்பால் நிறுத்த வேண்டும், வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வாழ்த்து முழக்கங்கள், கட்சி கொடிகளை பயன்படுத்தக்கூடாது, முகக்கவசம் அணிய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை வலியுறுத்தி இக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதி குறித்து அதிருப்தி அடைந்துள்ள அதிமுக மற்றும் திமுக தொண்டர்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினரும் திமுகவினரும் நடத்திய சாலை மறியல் போராட்டங்களால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து பரமக்குடி வழியாக ராமநாதபுரம் நோக்கி சென்ற ராமுவின் இருசக்கர வாகனமும், மதுரையைச் சேர்ந்த பிரசன்னா, மாடக்குளம் பகுதியைச் சேர்ந்த சிவகுரு ஆகிய இருவரும் சென்ற வாகனமும் பரமக்குடி அருகே அரியநேந்தல் பகுதியில் நேருக்கு நேர் பயங்கர வேகத்துடன் மோதிக்கொண்டது. இதில் மானாமதுரையைச் சேர்ந்த ராமுவும் மதுரையைச் சேர்ந்த சிவகுருவும் அதே இடத்தில் உயிரிழந்தனர். மற்றொருவரான பிரசன்னா ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போடி அருகே தொம்புசேரி இந்திரா காலனியில் மின்மோட்டார் பழுது காரணமாக குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாடின்றி பல ஆண்டுகளாக காட்சிப் பொருளாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் 1 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று தள்ளுவண்டி மூலமும் தலைச்சுமையாகவும் குடிநீரை பிடித்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் தேர்தல் நடத்தை என கூறி மகாத்மா காந்தி சிலை மூடப்பட்டது குறித்து செய்தி வெளியான நிலையில் காந்தி சிலையை சுற்றியிருந்த துணி அகற்றப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் உருவங்கள் அழிக்கப்பட்டதோடு சிலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இந்நிலையில் அரசியல் தலைவர்கள் என கூறி தேசத்தந்தை மகாத்மா காந்தி சிலை மூடப்பட்டதற்கு அப்பகுதி மக்களும் காந்தியவாதிகளும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து மகாத்மா காந்தி சிலை மீது சுற்றப்பட்டிருந்த துணியானது அகற்றப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தேர்தலை முன்னிட்டு வாகன சோதனைகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் மானாமதுரை பைபாஸ் சாலையில் துணை தாசில்தார் சேகர் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ராஜகம்பீரம் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9 மற்றும் 10 படிக்கும் மாணவர்கள் சிலர் காதில் தோடு, வளையம், கழுத்தில் வன்முறையை காட்டும் சில்வர் சங்கிலி ஆகியவற்றை அணிந்து கொண்டு வந்தனர். சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களிடம் படிக்கும் வயதில் இதுபோன்று தோடு சங்கிலி அணிந்து செல்வது தவறு என அறிவுறுத்தியதுடன் அவர்களிடம் இருந்த தோடு சங்கிலி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். படிக்கும் வயதில் படிப்பை தவிர வேறு சிந்தனை ஏதும் தோன்றக்கூடாது என அறிவுறுத்தியதை அடுத்து மாணவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு சென்றனர். உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிள்ளையார் ஓடை கிராமத்தில் சாலை வசதி வேண்டி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இங்குள்ள பள்ளி குழந்தைகள் சாலை வசதி இல்லாததால் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று திரும்புகின்றனர். நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் அவசர காலங்களில் பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டிய அவல நிலை நீடிக்கிறது. எனவே உடனடியாக சாலை வசதி செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் தனித்து போட்டியிடுகிறது. 2ம் கட்ட பிரச்சாரமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், திருவள்ளூர் மாவட்ட திருத்தணி தொகுதி வேட்பாளர் அகிலா மற்றும் அரக்கோணம் சட்டமன்ற தனி தொகுதி வேட்பாளர் அபிராமி ஆகியோரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். தமிழக சட்டசபை தேர்தல் வருகிற ஏப்ரல் 6ம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி
தமிழகம் முழுவதும் பறக்கும் படை கண்காணிப்பு குழுவினர் நிலைக்குழு அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை செல்லூர் எல்ஐசி பாலம் அருகில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த செந்தில் முருகன் என்பவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் மதுரையில் உள்ள மெட்டல் கடையில் பாத்திர லோடு ஆர்டர் கொடுப்பதற்காக 13,50,000 ரூபாய் கொண்டு வந்ததாக கூறியுள்ளார். ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள கொத்தம்பட்டி பகுதியில் வீட்டில் கஞ்சாவை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக தாடிக்கூம்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் வீட்டில் போலீசார் அதிரடி சோதனையிட்டு பதுக்கி வைத்திருந்த 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கணேசன், அவரது மனைவி சாந்தி, மகன் சக்திவேல் ஆகியோரை கைது செய்தனர். இதில் தொடர்புடைய கோபி என்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மற்றும் அம்பத்தூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட இருக்கும் அலெக்சாண்டர் மற்றும் பாண்டியராஜன் இருவரும் ஒருவரை ஒருவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்து சால்வை அணிவித்துக் கொண்டனர். அப்பொழுது கட்சியின் பகுதி கழக செயலாளர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அதிமுகவில் ஆவடி மற்றும் அம்பத்தூர் தொகுதிகளில் அதிகப்படியான வெற்றி வாக்குகளை பெற்றுத்தரும் பகுதி செயலாளர்களுக்கு 10 பவுன் தங்கச்சியின் பரிசு மாவட்ட செயலாளர் அலெக்சாண்டர் அதிரடியாக அறிவித்தார். அதையும் அமைச்சர் பாண்டியராஜன் செய்து விடுவார் என கூறியதும் அரங்கில் சந்தோஷ சிரிப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா கடம்பாகுடி கிராமத்தைச் சேர்ந்த குமார் தூத்துக்குடி பகுதியில் வங்கியில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். சிவராத்திரியை முன்னிட்டு கடம்பாக்குடி கண்மாய் அருகே உள்ள ஐயனார் கோவிலுக்கு சுவாமி கும்பிட நீரில் நீந்தி செல்லும் போது கண்மாயில் இருந்த தாமரை கொடிகள் சிக்கியதில் மூச்சு திணறி உயிரிழந்தார். திருவாடானை தீயணைப்பு மீட்புப் படையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக தேடி உடலை மீட்டனர். திருமணமாகி 3 மாதங்களே ஆன நிலையில் நீரில் மூழ்கி இறந்தது அக்கிராமத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போச்சம்பள்ளியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் 7 மணியில் 1 மாத சிறப்பு பயிற்சி நடைபெற்றது. இதில் ராசிபுரம் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த ஹரிஹரசுதன் என்ற காவலர் பங்கேற்றார். இந்நிலையில் காவலர் குடியிருப்பில் ஹரிஹரசுதன் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். திருமணமாகி 4 மாதங்களே ஆன நிலையில் காவலர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து மத்தூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேஸ் பலூன்கள் வழங்கி பெண்கள் வாக்களிக்க விழிப்புணர்வு. கர்ணன் திரைப்படத்தின் 3வது பாடல் வெளியீடு. தேனி மாவட்டம் போடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மா சாகுபடி பிரதான விவசாயமாக நடைபெற்று வருகிறது. தற்போது மா மரங்களில் அதிக அளவில் பூக்கள் பூக்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில் அண்மையில் பெய்த கனமழையால் மா பிஞ்சுகளுக்கு நீர் சத்து கிடைத்து மாங்காய் விளைச்சல் அதிகரிக்கும் என மா விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேர்தல் அதிகாரிகள் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பெண்கள் அதிக அளவில் வாக்களிக்க முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேஸ் பலூன்களில் தேர்தலில் வாக்களிப்பது நமது உரிமை என்ற வாசகங்கள் அடங்கிய பலூன்களை பயணிகளுக்கு கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள வருஷநாடு, மூலவைகையாறு, பொம்மராஜபுரம், மேகமலை, வெள்ளிமலை ஆகிய பகுதிகளில் பெய்த கனமழையால் தேனி மூலவைகையாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் முழுவதும் 350 மில்லிமீட்டர் மழையும் சராசரியாக 29 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முன்பு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான எஸ்பி கார்த்திகா தலைமையில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 100% வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நகராட்சி நிர்வாகம் சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் மு பரஞ்சோதி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அப்பகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகளுடன் மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். தேனி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கிலிருந்து தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீஸ் பாதுகாப்புடன் தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தேர்தல் தொகுதிக்கு 386 வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டது. இதையடுத்து ஆரணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 464 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 2 லாரிகளில் கொண்டுவரப்பட்டது. பின்னர் வட்டாட்சியர், தேர்தல் அலுவலர்கள், போலீசார் மற்றும் அனைத்து கட்சியைச் சேர்ந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் வாக்கு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் சென்னை இடையே விமான போக்குவரத்து நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காலை 7:15 சென்னையிலிருந்து புறப்படும் விமானம் 8:15 சேலம் வந்தடையும் எனவும், சேலத்திலிருந்து காலை 8:35 புறப்படும் விமானம் 9:35 சென்னை சென்றடையும் என விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.